மண் பேசும் சரித்திரம். ஆயிரத்து 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமண ஆலயம். ஆலயத்திற்குள் வடிக்கப்பட்ட அழகிய சிற்பங்கள். பௌத்தர்களை வாதிட்டு வென்ற அகலங்கரின் சமாதி. கரந்தை பகுதியில் காண கிடைக்கும் சமண சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். ஆதிகால சமணர்களின் வாழ்விடங்களாக சொல்லப்படும் மலையும் அங்கிருக்கும் கல் படுக்கைகள் உள்ளிட்ட அடையாளங்களும் பல்வேறு வரலாற்று செய்திகளை நமக்கு அளிக்கின்றன. இங்கே வெட்டப்பட்டிருக்கும் கல்வெட்டுகளும் புடைப்புச் சிற்பங்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட சரித்திர ஆவணங்களாகவே வீற்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சமண ஆலயம் பற்றிய தகவல்களும் வியக்க வைக்கின்றன. இது கரந்தை என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது. கரந்தை என்கிற மூலிகையின் பெயரால் இந்த பகுதிக்கு அந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை சேர்ந்த வீரர்கள் போர் புரிந்த போது கரந்தை மலர்களையே சூடி சென்றார்கள் என்றும் பண்டை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. சமண முனிவர்களின் பாதம் பட்டதால் முனிகிரி என்றும் இந்த பகுதி அழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கும் பிரம்மாண்டமான ஆலயத்திற்குள் 6 விதமான சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படும் இந்த ஆலயத்தில் முதலில் கட்டப்பட்டிருப்பது குந்துநாதர் ஆலயம். இது தேவலோகம் போன்று உருவாக்கப்பட்டு அதன் மையத்தில் குந்துநாதர் இருப்பது போல் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேவர்கள், இசைக்கலைஞர்கள், நடன மாதர்கள் என்று பல சிற்பங்கள் அழகுற உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கிபி 1068 ஆண்டை சேர்ந்த வீர ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டும் கிபி 1226 ஆண்டை சேர்ந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன.
சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பிற்பாடு சோழர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆட்சி காலங்களில் புனரமைக்கப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய புராதனத்தை சொல்லும் பொழுது 9 நூற்றாண்டிலிருந்து, அதாவது இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சிலாசாசனங்களிலிருந்து தெரிய வருகிறது. 3 நந்திவர்மன் என்னும் அரசன் பல்லவ அரசன் காலத்திலே, இங்கே அவனுடைய ஆட்சி காலத்திலே இந்த ஆலயமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கோயிலுக்கு வீரராஜேந்திர பெரும்பள்ளி என்று பெயர். ஏனென்று சொன்னால் வீரராஜேந்திரன் சோழன் காலத்திலே இது புதுப்பிக்கப்பட்டு தான தர்மங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே, சர்வமானியங்கள் எல்லாம் கொடுக்கின்ற காரணத்தினாலே இது அவ்வாறு வீரராஜேந்திர பெரும்பள்ளி என்னும் பெயர் இதற்கு வந்திருக்கிறது. ஆனால் பல்லவர் காலத்தில் இங்கே ஆலயம் இருந்தது என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. 17 தீர்த்தங்கரான குந்துநாதருக்கு தமிழகத்தில் அமைக்கப்பட்ட 3 ஆலயங்களில் இதுவே முதன்மையானதாக அமைகிறது. இந்த ஆலய மண்டப சுவர்களில் பார்சுவநாதர், இயக்கன், இயக்கி போன்ற சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குந்துநாதர் ஆலயத்திற்கு அருகில் மகாவீரர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 60 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட விமானத்தோடு இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. மகாவீரர் அமர்ந்திருக்கும் அமைப்பை வைத்து இதை சமவ சரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆலயமானது சமவ சரணத்தினுடைய அமைப்பை கொண்டிருப்பதாக நாம் சொல்லலாம். எல்லா ஜனாலயங்களும் கூட பகவானுடைய சமோசரணத்தினுடைய அமைப்பை நினைவூட்டுகின்ற அளவில்தான் அமைக்கப்படுகிறது என்று புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அப்படித்தான் இருக்கிறது, கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய 4 பக்கங்களிலும் 4 திருமுகங்களோடு கூடிய பகவான் இருக்கிற காரணத்தினாலே இது சமோசரண அமைப்பை கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஆலயம் கிபி 12 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக ஆய்வுகள் குறிக்கின்றன. கருவறையில் குந்துநாதரை போலவே 7 உயரத்தில் மகாவீரரின் சுண்ண சிலை இருக்கிறது. தினசரி பூஜைக்காக மகாவீரரின் கற்சிலை ஒன்றும் தனியே இருக்கிறது. இந்த மகாவீரரை திருக்காட்டாம்பள்ளி ஆழ்வார் என்றும் அழைக்கிறார்கள். பகவான் வர்த்தமானருடைய சுவர்ணமேனியை நாம் பார்க்கிறோம். இந்த பகவானுடைய பெயர் திருக்காட்டாம்பள்ளி என்று பெயர் இந்த கோயிலுக்கு. உள்ளே அவர் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இது திருக்காட்டாம்பள்ளி ஆழ்வார் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆழ்வார் என்பதை வைணவ சமயத்திலே நாம் அந்த சொற்களை கையாள்கிறதை நாம் பார்க்கிறோம். திருமழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், திருப்பான் ஆழ்வார் என்று. ஆனால் இங்கே பரமனுக்கே, அருகனுக்கே ஆழ்வார் என்ற ஒரு பெயர் இங்கே இலக்கியங்களிலே வழங்கப்படுகிறது. இங்கே அகலங்கர் என்கிற சமண அறிஞரை மையப்படுத்திய வாத பின்னணிகள் பற்றிய தகவல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அவற்றையும் இங்கிருக்கும் மற்ற ஆலயங்களையும் இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம்.
மண் பேசும் சரித்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் கரந்தையில் உள்ள இந்த ஜினாலயத்தில் அகலங்கர் என்கிற சமண அறிஞரின் உருவம் ஆலயத்தின் சுவற்றில் கருங்கல் சிற்பமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகலங்கர் பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் சமண கல்விக்கூடம் ஒன்றை நிறுவியவர் என்றும் தரிசன சாஸ்திரத்தில் புகழ்பெற்ற மாமேதை என்றும் கூறுகிறார்கள். ராட்டிரகூட மன்னனின் மூத்த மகன், காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்தனர் ஒருவரின் மகன் என்பன போன்ற பல தகவல்கள் அகலங்கரை பற்றி கிடைக்கின்றன. ஆனால் இவற்றிற்கெல்லாம் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. அகலங்கர் அனைத்து தரிசன சாஸ்திரங்களையும் நன்கு பயின்றவர், நன்கு அறிந்தவர். தரிசன சாஸ்திரம் என்றால் சமய கொள்கைகளை தருக்க ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல்களாகும். குறிப்புகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு காஞ்சிபுரத்தை சார்ந்த ஜனதாசன் என்னும் அந்தணனுக்கு புதல்வன் என்றும், மான்ய கேட்டபுர அரசனின் அமைச்சன் புருஷோத்தமனின் மகன் என்றும், லகு ஹல்ல என்ற அரசனின் மகன் என்றுமாக பல்வேறு குறிப்புகள் காணப்படுகின்றன. இப்படி அவர் உண்மையில் யாருடைய மகன் என்பதற்கு தகுந்த ஆதாரம் இல்லை என்றாலும், அவர் மிகப்பெரிய மாமேதை என்பதை அவர் அருளிய நூல்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. பௌத்தர்களை வாதத்தில் வெல்வதற்கு அகலங்கருக்கு தருமதேவி உதவி செய்ததாகவும், அதற்காக இங்கே தருமதேவியின் சன்னதி உருவாக்கப்பட்டதாகவும் சமண அறிஞர்கள் கூறுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் அவர் பௌத்தர்களையும் வாதத்தில் வென்று சமண சமயத்தை நிலைநாட்டியதாக கூறுவர். இந்த சொற்போர், இந்த வாத விவாதம் ஒரு சில இடங்களில் 17 நாட்கள் நடந்ததாகவும், ஒரு சில குறிப்புகளில் 6 மாத காலம் தொடர்ந்ததாகவும் கூறுகிறார்கள். எது எப்படியோ அப்படி அந்த சொற்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அகலங்கர் மிகவும் என்ன செய்வது, இது நீண்டு கொண்டே போகிறது என்று தெரியாமல் மிகுந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய கனவில் தருமதேவி தோன்றி அதற்கு வழியை சொல்லுகிறார்கள். அந்த தாராதேவி கூறுகின்ற கேள்வியை மீண்டும் நீ திருப்பி கேள், அப்பொழுது வெளிச்சமாகிவிடும் எல்லாம் என்று கூற, அதன்படியே அவர் சென்று மறுநாள் மீண்டும் அந்த கேள்வியை வினவ, அது பதில் சொல்லாமல் வாயடைத்து போய்விட்டது. உடனே அந்த திரையை கிழித்தெறிந்து அந்த குடத்தையும் உடைத்துவிட்டு பிறகு அந்த பௌத்த குருவை வாத விவாதத்தில் வெல்கிறார். பிறகு மிகவும் விமர்சையாக அந்த விழா நடக்கிறது. அரசனும் மனம் மாறி சமண சமயத்தை தழுவுகிறார். அந்த நினைவை போற்றும் வகையில், அந்த நிகழ்ச்சியை போற்றும் வகையில் இங்கு தருமதேவிக்கு ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள தருமதேவியின் சுதை வடிவம் சுமார் 6 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வண்ணமயமாக காட்சி தரும் இந்த சுதைக்கு அருகே தனியாக ஒரு கற்சிலையும் இருக்கிறது. தருமதேவி உறையும் இடத்தை காம கோட்டபுரம் என்று அழைக்கிறார்கள். காம கோட்டம் என்றால் பேரழகு ஆலயம் என்றும் பொருள் சொல்கிறார்கள்.
இந்த மண்டபத்தினுடைய சீலிங் என்று சொல்வார்களே, இதிலே பல்வேறு விதமான அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஓவியங்கள் சில பஞ்சகல்யாண வைபவத்தை குறிப்பனவாகவும், ஒரு சில தர்மதேவியின் வாழ்க்கையை சித்தரிப்பதாகவும், ஒரு சில இடத்தில் ஆற்காடு நவாப் இந்த இடத்திற்கு வந்து சென்றார், அவர் இந்த கோவிலை வழிபட்டார் என்பதற்கான அந்த முகம்மதியர் கால ஓவியமும் இங்கு இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த பகுதியில் சாய்ந்த நிலையில் செக்கு ஒன்றும் காண கிடைத்தது. பௌத்தர்களிடம் வாதத்தில் தோற்றுப்போன சமணர்களின் தலையை வெட்டி இதுபோன்ற செக்கில் போட்டு அரைக்கும் வழக்கம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் இது இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அகலங்கர் பௌத்தர்களை வாதத்தில் தோற்கடித்த போது அவர்களது தலையை வெட்டாமல் நாடு கடத்த சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அக்காலத்தில் பௌத்தர்கள் வாத விவாதத்தில் வெல்ல முடியாதவர்களை உடனே தலையில் சிறைச்சேதம் செய்து அவர்களை ஒரு செக்கில் இட்டு ஆட்டுவதாக ஒரு செய்தி ஒன்று நிலவுகிறது, செவி வழி செய்தி. அப்படி சொற்போரில் அவர்கள் வெற்றி கொண்டால் தோல்வியுற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை வழங்கியதாக கூறுகிறார்கள். இங்கு அகலங்கர் அந்த பௌத்த குருவை சொற்போரில் வெற்றி கொண்ட பிறகும் அரசன் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அந்த பௌத்த குருவுக்கு அளிக்கலாம் என்று கூறும்பொழுது, அதற்கு அகலங்கர் கூறுகிறார், சமண சமயம் கொல்லாமையை போற்றும் சமயமாகும், அகிம்சையை போற்றும் சமயமாகும், அப்படிப்பட்ட சமயத்தில் நாங்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்க மாட்டோம், வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை நாடு கடத்தி விடுங்கள் என்றுதான் பணிக்கிறாரே தவிர, அந்த ஹிம்சைக்கு அவர் ஒருபோதும் ஒத்துழைப்பு தரவில்லை, அது கூடாது என்று தடுத்து நிறுத்தினார். இந்த ஆலய வளாகத்தின் தென்மேற்கு மூலையில் பிரம்ம தேவருக்கான சன்னதி இருக்கிறது. சுமார் 5 அடி உயரத்தில் கற்சிற்பமாக எழுந்தருளியிருக்கும் பிரம்ம தேவர் யானை மீது அமர்ந்து எழிலுற காட்சி அளிக்கிறார். இதேபோல் மேற்றிசை பெருமாளுக்கும் ரிஷப தேவருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தின் 4 புறம் இருக்கும் கோபுரங்களிலும் மகாவீரர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மானஸ்தம்பம் என்கிற மன தூய்மை அளிக்கும் கம்பம் இந்த 100ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சமண அறிஞர் அகலங்கரின் சமாதி இருக்கும் இடத்தை பற்றியும் கோட்டை அழிந்த அடையாளங்கள் பற்றியும் நமக்கு தகவல் கிடைத்தது. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். சமண அறிஞர் அகலங்கர் பற்றி பல்வேறு கதைகளும் தகவல்களும் சமணர்கள் மத்தியில் உலா வருகின்றன. அறவழி தாங்கி என்ற ஊருக்கு கல்வி கற்கும் பொருட்டு வந்த அகலங்கர் ஹிம சீத்தள ராஜாவின் முன்னிலையில் பௌத்தர்களை வென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் காண கிடைக்கும் மண்மேடுகளை வைத்தும் ஒரு பின்னணியை கூறுகிறார்கள். கிபி 14ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி புரிந்த சம்புவராய மன்னர்களின் கோட்டை பகுதி இங்கே இருந்ததற்கான ஆதாரமாக இதை கூறுகிறார்கள். இந்த பகுதியில் நடைபெற்ற போரின் போது கால பைரவர் மன்னனுக்கு துணையாக இருந்ததால் கால பைரவருக்கு ஒரு ஆலயம்
எழுப்பப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். எதிரிகளின் படை ஏற்படுத்தும் அழிவிலிருந்து காலபைரவர் தாங்கியதால் அழிப்படை தாங்கி என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறது. சம்புவராயன் என்னும் மன்னன் அரசாட்சி செய்து கொண்டார். அவனுடைய காலம் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சம்புவராயன் மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் ஏற்பட்ட போரில் முதலில் சம்புவராயன் தோற்றுவிட்டான். அதன் பிறகு அவன் பைரவரை வேண்டி எப்படியாவது இந்த போரில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். பைரவனுடைய துணை கொண்டு அவன் போரில் வெற்றி கொண்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அதனால் அழிப்படை தாங்கி என்று பெயர் மாற்றம் கொண்ட ஊராக மாறியது இந்த ஊர். கரந்தைக்கு அருகில் திருப்பரம்பூர் என்ற ஊர் இருக்கிறது. இங்கிருக்கும் குளக்கரையில் ஒரு மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்க அது அகலங்கரின் சமாதி என்று கூறுகிறார்கள். இந்த சமாதியில் அகலங்கரின் உருவமும் ஹிமசீதள மன்னனின் உருவமும் வடிக்கப்பட்டிருக்கின்றன. கரந்தையை ஒட்டியுள்ள குளக்கரையின் மீது அகலங்கருக்கு ஒரு நினைவு மண்டபம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்தில் அவருடைய பாதமும், அந்த மண்டபத்தில் தூண்களில் ஒரு தூணில் அகலங்கருடைய பிரதிமையும், அதற்கு நேர் எதிராக ஹிமசீதள மகாராஜனுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபம் அவருடைய நினைவு போற்றும் வகையாக அமைந்துள்ளது. இப்படி காஞ்சிபுரம் கரந்தையில் உள்ள சமண ஆலயம் பல்வேறு தகவல்களையும் பின்னணிகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மதம் சார்ந்த தகவல்கள் வரலாற்றோடும் தொடர்பு பட்டிருக்கின்றன. இங்கிருக்கும் கல்வெட்டுகள் சோழர் காலம் தொடங்கி நாயக்கர் காலம் வரையிலான பதிவுகளை பெற்றிருக்கின்றன. அகலங்கர் என்கிற சமண அறிஞரின் புகழை தாங்கி இந்த பழங்கால ஆலயம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது.